நல்லா அவங்களுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குமா? அநியாயம் பண்ணுறவங்களோ அக்கிரமம் பண்ணுறவங்களும் நல்லா தானே இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருக்காங்களே, நமக்கே இவ்வளோ கஷ்டம்னு யோசிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? சாதாரண ஒரு கடன் கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நல்லவங்களுக்கு கடன் கொடுத்தோம்னு வைங்களே, 1ஆம் தேதி அவர் கடன் தொகை வரக்கூடிய அந்த கடன் தொகை திருப்பி செலுத்த வேண்டிய நாளாக இருந்துன்னு வைங்களே, இவர் 20ஆம் தேதியே கவலைப்படுவார். அடுத்து 10 நாளில் கடன்காரர் வருவார், அவருக்கு வட்டி கொடுக்கணும் அல்லது கடன் தொகையை கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இப்போ இருந்தே கவலைப்படுவார். ஆனால் கெட்டவங்களாக இருந்துன்னு வைங்களே, ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எல்லாருக்குமே ஒரே ஒரு மன ஓட்டம் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தா, நம்ம நல்லது பண்ணுறோம், உதவி பண்ணுறோம், எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனாலும் நமக்கேன் கஷ்டம் வருது. அப்போ நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குமா? அநியாயம் பண்ணுறவங்களோ அக்கிரமம் பண்ணுறவங்களும் நல்லா தானே இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருக்காங்களே, நமக்கேன் இவ்வளோ கஷ்டம்னு யோசிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாகவே நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். அந்த நல்லதுக்கு காலமில்லை அப்படிங்கிறது, அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 100 பேரை சந்திச்சோம்னு வைங்களே, 100ல 90 பேர் நல்லவங்க இருப்பாங்க, ஒரு 10 பேர் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு 100 பேரை சந்திச்சோம் அப்படின்னா 100க்கு 90 பேர் சரியில்லாமல் இருக்காங்க, ஒரு 10 பேர் தான் ஓரளவு நல்லவங்கிற மாதிரி தெரிகிறாங்க அப்படிங்கிறத உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நல்லவங்களுக்கு கஷ்டம் வருது. சாதாரணமாக ஜாதகம் பார்க்க வரும்போதே கேட்பாங்க, நான் யாருக்குமே துரோகம் பண்ணலை, ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் வந்து கெட்டது நினைக்கல, என்னால் முடிஞ்ச தான தர்மம் பண்ணுறேன், நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன், எல்லா நாளும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகபட்ச ஆசையில் வந்து கேள்வி கேட்பாங்க, ஒரு அங்கிலாப்பு இருக்கும். பொதுவாகவே நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் நல்லவங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை விட கெட்டவங்களாம் நல்லா இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் நாம் நல்லவங்களாக இருந்து நல்லா இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாப்பு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். சாதாரண உத்தியோகத்துக்கு போனால் கூட உத்தியோகத்தில் நமக்கு வந்து கல்வி இருக்கும், திறமை இருக்கும், அந்த உத்தியோகத்தை வந்து திறம்பட செய்யக்கூடிய தகுதி இருக்கும். கால நேரம் பார்க்காம அந்த கம்பெனி அலுவலகத்தில் நம்ம வந்து உத்தியோகம் பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய பெயர் அல்லது புகழ் அல்லது பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் போய் நம்மளை விட தகுதி இல்லாத இன்னொரு நபருக்கு, புதிதாக வந்து இன்னொரு நபருக்கு வந்து கௌரவ பதவி கிடைக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு பொறாமை அப்படிங்கிறத விட கொஞ்சம் அங்கலாப்பு இருக்கும் இல்லையா? இதுதான் உலகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது, நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு, என்னை பொறுத்தளவுக்கு இந்த காலத்தில் நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சாதாரண ஒரு கடன் கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நல்லவங்களுக்கு கடன் கொடுத்தோம்னு வைங்களே, 1ஆம் தேதி அவர் கடன் தொகை வரக்கூடிய அந்த கடன் தொகை திருப்பி செலுத்த வேண்டிய நாளாக இருந்துன்னு வைங்களே, இவர் 20ஆம் தேதியே கவலைப்படுவார். அடுத்து 10 நாளில் கடன்காரர் வருவார், அவருக்கு வட்டி கொடுக்கணும் அல்லது கடன் தொகையை கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இப்போ இருந்தே கவலைப்படுவார். ஆனால் கெட்டவங்களாக இருந்துன்னு வைங்களே, 1ஆம் தேதி வந்து கடன்காரர் வந்து கதவை தட்ட வரைக்கும் கம்யூனிட்டியாக இருப்பார், கதவை தட்டினதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் பணத்தை வாங்கிட்டு ஓடியாக போயிடும்னு இவர் கேள்வி கேட்பார். கடன் கொடுத்தவரை வந்து இவர் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீதி நேர்மை நியாயம் தர்மம் பார்க்குறவங்களுக்கு வந்து தன்மையான வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கும், உண்மையான வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே மதிக்காதவங்க, இதை வந்து பொருட்படுத்தாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேச்சில் வந்து கேவலத்துக்கு பயப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் அவமானத்துக்கு பயந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லவங்களாக இருக்க முடியும். ஆனால் அவமானத்துக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாமல் இருக்காங்க, இந்த உலகத்தில் தைரியமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதாவது திமிராக பேசுகிற பேச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய உலகமாக மாறிடுச்சு. ஒருவர் வந்து தைரியமாக பேசுகிறது வேறு, ஆனால் திமிராக பேசினா கூட அந்த பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி, அந்த பையனுக்கு தைரியம் ஜாஸ்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கலிகாலத்தில் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து மாற்றப்படுது அப்படிங்கிற ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குது. ஆக இந்த காலத்தில் நல்லவங்களாக இருக்கும் பொழுது நல்லவங்களாக இருக்கக்கூடிய வெகுமானமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அவமானம் அப்படிங்கிறது அதிகமாக வருது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயந்தான். அதற்காக நீங்கள் நல்லவங்களாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை. நாம் நல்லவங்களாக இருந்து நமக்கு ஏதாவது சோதனை வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட்டுறாதீங்க,
எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் நான் கண்டுகிட்டது, நம்ம வந்து அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உலகத்தில் வந்து கஷ்டம் வருது, கவலை வருது, பிரச்சனை வருது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலைப்படலாம், ஆனால் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தத்துவமாக வச்சுட்டுருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் நல்லவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அவமானம் வந்ததுன்னு வைங்களே, நல்லவராக உள்ளவருக்கு அவமானம் வரும்பொழுது கூடிய சீக்கிரமே அந்த அவமானம் கூட வெகுமானமாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். நம்ம நல்லவங்களாக இருந்து அவமானம் வந்துருச்சு அப்படின்னு வேறு வகையான முடிவுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஆனால் நீங்கள் நல்லவராக இருந்து அவமானம் வர்ற எல்லோருக்குமே வெகுமானம் வரும்னு சொல்ல முடியாது. ஒருவர் நல்லவராக இருந்து அவருக்கு அவமானம் வந்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வெகுமானம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அம்சத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டுருக்குது. அதனால் எல்லோருமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது, நாம் நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கூட உள்ளவங்களும் நல்லவங்களாக இருக்கணும் இல்லையா. அதனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு நல்லவங்களாக இருக்கணும், இந்த காலம் இல்லை எந்த காலமாக இருந்தாலும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்து எனக்கும் மாற்றம் இல்லை. ஆனால் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு மேலே வல்லவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நன்றி சார். ஸோ எந்த நிலை வந்தாலும் நிதி தவறாமல் நேர்மை தவறாமல் இருக்கணும், நெறியோடு வாழணுன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். ஸோ நேர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை காட்டி அதோட பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும், கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. அந்த நிகழ்ச்சிகளை பற்றி உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது, ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.